வணக்கம். நேத்தி கொஞ்சம் வெளில போனதுனால நேத்தி நியூஸ் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, ஆனால் படித்தேன். சரி, இன்றைக்கி வந்து என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல யூகேயில் டாட்டா வந்து ஒரு ஸ்டீல் பிளான்ட் வச்சுருக்காங்க. அது வந்து பிளாஸ்ட் ஃபர்னஸ், 2007லேருந்து வச்சுருக்காங்க. ஒரு கம்பெனி டிவலப் பண்ணும்போது அவங்கக்கிட்டேருந்து இவங்க வாங்கினது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கம்பெனி வந்து பிளாஸ்ட் ஃபர்னஸ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபர்னஸாக மாற்ற போகிறாங்க. ஏன்னா இப்போ அது வந்து ரொம்ப பழைய டெக்னாலஜி, இப்போ புதுசுக்கான மாற்ற போகிறாங்க. நிறையா பசுமை இதெல்லாம் வரும் அதில், இந்த கார்பன் எமிஷன் அதெல்லாம் நல்லது தானே அப்படின்னு பார்த்தா, இல்லை, பிளாஸ்ட் ஃபர்னஸோட எலக்ட்ரிக் ஃபர்னஸை செயல்படுத்துறதுக்கு ரொம்ப கம்மியான ஆட்கள் போதும். அதனால் 2200 பேர் வந்து வேலையை விட்டு எடுக்க போகிறோம், வேலை வாய்ப்பு போய்டும் அப்படின்னு டாட்டா சொல்லியிருக்காங்க. யூகேயில், இது இந்தியாவில் இல்லை, யூகேயில், யுனைடெட் கிங்டம், அதாவது லண்டன், லண்டன் இல்லை, யுனைடெட் கிங்டம், லண்டன் கேபிட்டல் இல்லையா, ஸோ பிரிட்டன். அடுத்தது சிட்டிலேருந்து வந்திருக்கிற நியூஸ். ஒரு 2-3 நாளாகவே பார்த்தோம், சிட்டியில் வந்து சிட்டி பேங்க்கில் வந்து வேலைகள் போக போதும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இப்போ நிறைய முதலாளிகளை வந்து தூக்கியிருக்காங்க. அதாவது பாஸ் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, நீங்களாம் இனிமேல் தேவையில்லப்பா, நாங்கள் வந்து ஏஐ பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்கள கை வச்சுருக்காங்க. 20,000 பேரை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அதிகமான தொகையாக இருக்காது, 2 வருஷத்தில் தான் எடுக்க போகிறோம், ஒரே நாளில் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வருஷம் வருஷம் 10 இருக்கும் போல இருக்குது. ஸோ சிட்டி பேங்க் வந்து ஒரு பெரிய லாஸ் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து அந்தளவு வருமானம் இல்லைப்பா, ஒரு நஷ்டத்தை போன வருஷம் குவார்ட்டரில் சொன்னதுனால இத்தனை பேரை வேலையை விட்டு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி, டச்சு பாராளுமன்றம் டச்சு ராஜா கிட்டே போய் நீங்கள் வந்து இனிமேலேருந்து வருமான வரி கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு புது ஆளுங்க வந்தோடனே ஒரு ஓட்டெடுப்பில் ராஜா கிட்டேருந்து வருமானம் வாங்கணும், வருமான வரி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் ராஜா யா, நீ யார வேணால் இருந்துட்டு போ, நீ வருமான வரி கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்தில் பார்க்குறது அந்த ராஜா, ராணி மற்றும் அவர்களுடைய 3 மகள்கள். அடுத்து நம்ம ஜப்பானுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். 5வது நாடாக மூனில் வந்து சாஃப்ட் லேண்டிங் பண்ணிட்டாங்க. சாஃப்ட் லேண்டிங் அப்படிங்கிறது மெதுவாக இறங்குறது. ஏற்கனவே அவங்க அனுப்பினது ரஷ்யாவில் இப்போ அனுப்பினாங்க இல்லையா, போய் தடால்னு போய் இடிச்சு வெடிச்சிடுச்சு. ஸ்லிம், அதாவது ஸ்லிம்ங்கிறாங்க, ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் மூன் அப்படின்னு. இந்த ப்ராஜெக்ட் பேர் மூன் ஸ்னைப்பர் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது போய் இன்னைக்கு காலையில் சூப்பராக தர இறங்கிடுச்சு. இது வந்து 5வது நாடு, நம்ம தான் 4வது நாடு, போன வருஷம் சந்திராயன் இறங்கினோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி உள்ளது அமெரிக்கா, ரஷ்யா, சைனா. ஸோ இப்போ ஜப்பானும் நம்மளுடைய கூட்டத்தில் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. வாழ்த்துக்கள் ஜப்பான். அடுத்த செய்தி யூகேல இருந்து வந்திருக்கு. யூகே மந்த நிலை போன வருஷமே அடைஞ்சிட்டாங்க, அதாவது ரெசஷனுக்குள்ள போயிட்டாங்க. ஏன்னா 2 குவார்டர் வந்து ஜிடிபி குறைஞ்சிடுச்சு அப்படின்னா அது வந்து ரெசஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தோன்னா G7 கண்ட்ரி நாடுகளில் ஜப்பான், கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, கிங்டம், இவங்களில் யூகே மட்டும்தான் அடி வாங்கி ரெசெஷனுக்கு போயிருக்காங்க. மீது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது போன வருஷம். அதனால் யூகேயில் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து அந்த சில்லறை வியாபாரம்லாம் ஒழுங்காக நடக்கலை, சரியாக இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. இது வந்து ரிஷி சுனக்கு வந்து ஒரு ஆபத்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா எலெக்ஷன் வேறு இருக்குது. ரிஷி சுனக் அப்படிங்கிறவர் பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டர். நான் சொல்கிறேன், இதில் நியூஸில் இல்லை பாயிண்ட்ஸில் தப்பு இருந்ததுன்னா நீங்கள் கீழே சுற்றி காட்டுங்க, நான் சரி பண்ணிக்கிறேன். நானும் படித்து தான் சொல்லிகிட்ருக்கேன். அடுத்த செய்தி சீனாவிலிருந்து. சீனாவில் ஒரு 2-3 நாளாக பார்த்துட்டு இருந்தோம், ரிசெஷன் மந்த நிலை கிட்ட போகுது, அங்கே வந்து அந்தளவு சேல்ஸ்லாம் இல்லை, வியாபாரம் இல்லை அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப எக்கானமி வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்னு. இப்போ சீனா கவர்மெண்ட் வந்து உள்ளூர் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்தமாரி ரொம்ப நிறைய கடனில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸு, இல்லைன்னா ரொம்ப இதுக்கு மேலே காசு தேவைப்படுற ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறுத்தி வைங்கப்பா, கொஞ்சம் நம்மளுடைய எக்கானமி ஓரளவு வளர்ந்து வரட்டும், அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அடுத்த செய்தி, இஸ்ரேலுடைய ட்ரோன் ஆள் இல்லா விமானம் வந்து காசாவில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் தாக்கியிருக்கு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. கவனிச்சிருந்தீங்கன்னா நான் வந்து இந்த இஸ்ரேல் வார்லாம் வந்து அவ்வளோவா கவர் பண்ண மாட்டேன், இந்த நியூஸ்லாம் படிப்பேன். ஏன்னா அதுக்கு தான் வந்து சூப்பரான தமிழ் புக்கிசம் சேனல் இருக்குல்ல, பிரித்து பிரித்து வைக்கிறாரு எல்லாத்தையுமே, அதோடய நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லிட போகிறோம். அதனால் நான் எனக்கு தேவைக்கு மட்டும் படிச்சுப்பேன். வெளியில் வராத சில
செய்திகள்லாம் மட்டும்தான் நான் எடுத்து இதில் சொல்லுவேன். ஸோ காசா வார்லாம் பார்க்கணும்னா அதில் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும், இன்னும் க்ளீனாக சூப்பராக சொல்லுவாங்க. இப்போதைக்கு வந்து அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு, ஹாஸ்பிட்டல் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இப்போ நான் வந்திருக்கிறத நான் சொல்கிறேன். அடுத்தது ஒரு சுவாரஸ்யமான செய்தி, 2023 எண்ணெய் இறக்குமதி செய்வதில் ரஷ்யா தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது சைனாக்கு. அதாவது சைனா ரஷ்யா கிட்ட இருந்து தான் நிறைய எண்ணெயை வாங்கியிருக்கு 2023. சாதாரணமாக மிடில் ஈஸ்ட், அதாவது சவுதி அரேபியா, ஈரான், ஈராக்கா இவங்க கிட்ட இருந்து தான் வாங்குவாங்க. அது வந்து 2% கம்மியாக இருக்கான், அவங்கெல்லாம் மார்க்கெட்டை இழந்திருக்காங்க. இழந்திருக்காங்கன்னா என்ன இருக்குது, பட் கம்மியாக இருக்காங்க. இந்த ரஷ்யாவோடைய ஆயிலுக்கு முன்னாடி எல்லாமே குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் நடந்துச்சு, ரஷ்யா மேலே சாங்ஷன் தடை போட்டாங்க வெஸ்டர்ன்லாம், அமெரிக்காவும் யூரோப்பும். அதை என்ன பண்ணிட்டாங்க, சீப்பான ஆயிலுக்கு நான் கொடுக்குறேன்ப்பான்னு இந்தியா பக்கமும் சைனா பக்கமும் ரீடைரக்ட் பண்ணி விட்டாங்க ரஷ்யா. ஸோ இப்போ சைனாவோடைய நிறையா ஆயில் 2023 ரஷ்யா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சைனா கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் ஏற்கனவே ஒரு செய்தியில் சொன்னது, யூரோப்புக்கான ஆயில் கூட ரஷ்யா கிட்டே இருந்து தான் வந்திருக்கு, ஆனால் இந்தியா மூலமாக தான் வந்திருக்கு. அதனால் ரஷ்யா ஆயில் தான் எங்கேயுமே இருந்துட்டுருக்கு. அடுத்ததாக வந்த செய்தி, வேமோ யார், நம்ம ஆல்பபெட், ஆல்பபெட்னா யார், கூகுளோடைய அப்பா அவன் அந்த கம்பெனி, அந்த கம்பெனி நடத்துகிற வேமோ அப்படிங்கிற டிரைவர்லெஸ் டாக்ஸி, ஆட்டோமேட்டிக் டாக்ஸி, டிரைவரே இருக்க மாட்டாங்க. இதில் வந்து வே அப்படின்னு இன்னொன்று பார்த்தோம் ஜெர்மனியோடது, அது வந்து டெலி டிரைவர், அது இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது டிரைவர் கொண்டு விடுவார், நீங்கள் ஓட்டிட்டு போகலாம். இது வந்து கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக் டாக்ஸி. இவங்க வந்து கலிஃபோர்னியாவில் மட்டும்தான் இவ்வளோ நாள் நடத்திட்டு இருந்தாங்க, இப்போ வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நாங்கள் எங்களுடைய ஃப்ளீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எக்ஸ்பேண்டுக்கு நாங்கள் விரிவிக்கணும் அப்படின்னு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. இதில் எல்லாருமே போகலாமா அப்படின்னா கிடையாது, இது வந்து இன்விடேஷன் மட்டும்தான். அதாவது ஒருத்தர் உங்களுக்கு அழைப்பு, ஒரு லிங்க் மூலம் அழைப்பு கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து அதை உபயோகப்படுத்துவீங்க. இது டெஸ்டிங் ஃபேஸில் தான் இருக்குது. ஏற்கனவே பார்த்தோம், ஜென்ரல் மோட்டார்ஸோடைய ஒரு டாக்ஸி க்ரூஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து எல்லா எம்ப்ளாயீஸுமே லே ஆஃப் பண்ணினாங்க இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில், டிசம்பர் கடைசியில். என்னென்னா அந்த டாக்ஸி ஒருத்தரை போய் இடித்து ஒரு 10 தள்ளி கொண்டு போய் போட்டுடுச்சு, அதனால அந்த லைசன்ஸே வந்து டெம்பரரியாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த செய்தி, ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தோம், ஜெட் ப்ளூவும் ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து மெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு அதை வந்து ஒரு கோர்ட்டில் ஒரு நீதிபதி தடை விதிச்சிட்டாரு. ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்சியூமர்ஸுக்கு நீங்கள் வைக்கிறது தான் காசு ஆகிடும், நீங்கள் வைக்கிறது தான் ஃப்ளைட் டிக்கெட் ஆகிடும், இது வந்து ஆன்டி ட்ரஸ்ட் லா அப்படின்னு சொல்லி தடை வச்சிட்டாங்கன்னு சொன்னேன். இப்போ அந்த தடையை மீறி சர்க்கியூட் கோர்ட்டுக்கு இவங்க அப்பீலுக்கு போயிருக்காங்க, அதனால் அந்த தடை வந்து டெம்பரரியாக ஹோல்டில் இருக்குது. ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மர்ஜர் எங்களுக்கு தேவைப்பாயங்கிட்ட காசு இல்லை, என்னோடய நிறையா பிளெயின் வந்து கீழே இருக்குது, மெட்டல் ப்ராப்ளம்லாம் இருக்குது, நான் எனக்கு யாராவது ஒருத்தர் வந்து மர்ஜ் பண்ணி எனக்கு தூக்கி விட்டால் தான் என்னால் பண்ண முடியும், அதனால் நீ இந்த மர்ஜரை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடில் வைக்கிறாங்க. சர்க்கியூட் கோர்ட்டில் போய் தான் என்னன்னு தெரியணும். இந்த நாங்கள் அப்பீல் பண்ணுறோன்னு சொன்ன உடனேயே இவங்களுடைய ஷேர்லாம் ஏறிடுச்சு. ஆனாலும் 50% ஷேர் கம்மியாக தான் இருக்குது வித்ததோட, முன்னாடி 2-3 முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து ஷேர் கொஞ்சம் ஏறி இருக்கு. அடுத்த சூட சூட வந்த செய்தி, ஒரு கார்கோ விமானம் அட்லாஸ் ஏரோடது டேக் ஆஃப் பண்ணோடனே தீ பிடிச்சிருச்சு. எங்கே தீ, இன்ஜினில் தீ பிடிச்சிருக்கு மியாமியில். அதனால் உடனே ஏறின கொஞ்ச நேரத்துலேயே வந்து தரை இறக்கிட்டாங்க. கார்கோ விமானம் அப்படிங்கிறதுனால ஒன்றும் பெருசாக யாருமே உள்ளே இல்லை, ஆனாலுமே பொருட்கள்லாம் இருந்திருக்கு இல்லையா, ப்ளஸ் அந்த க்ரூ இருப்பாங்கல்ல அவங்க இருந்தாங்க. என்னன்னு தெரில, இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்து விமானத்தில் தான் நிறைய பிரச்சனைகள் வருது. ஜப்பானில் ஒன்று இடிச்சுது, அப்புறம் போயிங்கோட ஒரு கதவு பறந்துடுச்சு, அப்புறம் ஒரு இன்னொன்று வந்து ஒரு காக்பிட்டு கிளாஸ் விரிசல் விட்டுடுச்சு, இப்போ இது ஒன்று நடந்திருக்கு. இப்போ விமானத்தோடைய மர்ஜரியும் தடை போட்டிருக்காங்க, நிறைய விமானத்திலே வந்துட்டுருக்கு, இன்னும் 1 கூட முடியல. அடுத்த செய்தி, வடகொரியாவில் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 12 ஹார்ட் ஒர்க்கிங், அதாவது பலமான வேலைகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தண்டனையை கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்னா, சவுத் கொரியாவோடைய பாப் வீடியோவை பார்த்துட்டாங்களாம், பல மாதமாக வீடியோ மியூசிக்லாம் பார்த்து பல பேருக்கு ஷேர் பண்ணாங்க,
எங்களுடைய கல்ச்சரையே வந்து இவங்க வந்து கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேருக்கும் கடுமையான தண்டனை கொடுத்துருக்காங்க. பல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி வச்சு இந்த தண்டனை கொடுத்துருக்காங்க, அப்போ தான் யாருமே அதை திரும்பி பண்ண மாட்டாங்க அப்படின்னு. இந்த கம்ப்யூட்டர் இந்த ஏஐ யுகத்துலேயும் இப்படி ஒரு நாடு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் சொர்க்கத்தில் இருக்கோம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். அடுத்து அயோத்தியாலேருந்து வந்திருக்கிற செய்தி, தனியார் விமானங்கள் அப்புறமா தங்கங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது, ஹோட்டல்லாம் டிமாண்டாக இருக்குது. ஏன்னா நிறையா பணக்காரர்கள் வந்து திறப்பு விழாக்கு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒரு டூரிசம் இடமா அறிவிக்கவும் போகிறாங்க. ஆமாம், ஏன்னா உலக புகழ் பெற்றுருச்சு அப்படின்னா நிறைய பேர் இதை பார்க்குறதுக்கு வருவாங்க. அப்போ அந்த அயோத்தியா அப்படிங்கிற அந்த ஒரு இடமே ரொம்ப வளர்ந்துடும். நிறையா ஹோட்டல்கள்லேருந்து இது தங்கும் வசதி விடுதி எல்லாமே வந்து வளர்ந்துடும், ஒரு சூப்பரான இடமா மாறிடும் அயோத்தியா. அடுத்தது நமது இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மே மாதத்துலேருந்து அயோத்தியாவில் 15 மைல் அந்த ராமர் கோயிலேருந்து 15 மைல் தூரத்தில் இருக்கிற அந்த இடத்துல மசூதிக்கான வேலைகள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்த செய்தி, மைக்ரோசாஃப்டோடைய உயர் அதிகாரிகள் எக்ஸிக்யூட்டிவ் அவங்களுடைய மின் அஞ்சல்களை வந்து ரஷ்யன் குரூப் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏற்கனவே 2020 இந்த சோலார் விண்ட் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம், இதே மாதிரி ஒரு ஹேக்கிங் நடந்தது. இது அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, அதே கம்பெனியும் தான் பண்ணியிருக்காங்க. இந்த நோபெல்யம் அப்படிங்கிறாங்க பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒன்றும் பெரிய பாதிப்பெலாம் இல்லை, ஆனால் நாங்கள் சொல்லணும் வெளியில் அதனால சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்மளுடைய டாய்ச்லாண்ட் ஜெர்மனிலேருந்து வந்திருக்கிறது. ஜெர்மனியை சிக் மேன் ஆஃப் யூரோப் அப்படின்னு அடிக்கடி கூப்பிடுவாங்க, அதாவது யூரோப்பின் நோயாளி மனிதனை. ஆனால் இப்போ ஜெர்மனியோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஃபோட்டோவில் பார்க்குறோம் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காரு, தம்பியே அது வந்து நோயாளி மனிதன் இல்லை, நாங்கள் வந்து டயர்டு மேன், அதாவது சோர்ந்த மனிதன், நிறையா வேலை செஞ்சுட்டு நைட் டயர்டாக இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி உள்ள ஒரு மனிதன் தான் இப்போ ஜெர்மனி இருக்குது, நாங்கள் அதனால் சீக்கிரமாகவே முழிச்சுப்போம் முழிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லது தான். ஸோ அவ்வளவுதான் இன்றைய செய்திகள். இன்றைக்கி நான் படித்த நியூஸ் எல்லாத்தையும் ஓரளவு கன்சாலிடேட் பண்ணி ஒரு அளவு கோர்வையாக உங்களுக்கு சேர்த்துட்டேன். தமிழில் பிழை இருந்தால் மன்னிக்கவும், கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிக்கிறேன். நான் சில பேர் சொல்லியிருந்தீங்க எனக்கு தெரியும், முடிஞ்ச வரைக்கும் நான் தமிழ் எனக்கு தெரியாது, நான் முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் நான் வந்து பேசுகிறேன். நான் நிச்சயமாக ஒரு அளவுக்கு ஆங்கில வார்த்தைகளை உபயோகிக்காமல் தமிழில் சொல்ல முயற்சி செய்கிறேன். சரி, தேங்க்யூ, நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுவோம். சரி, திரும்ப சந்திப்போம். உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.